கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் ஃபோரோட இரண்டாவது ப்ரோமோ வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாவது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க கமல்ஹாசன் சார் அவர்கள் தான் வந்துட்டு இந்த ப்ரோமோவில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ அதனால் இந்த ரெண்டு நாளும் வந்துட்டு யாராருக்கெல்லாம் நோஸ் கட் கொடுக்கணும், யாரை எவிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதில் இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சுரேஷ் அண்ட் சனம் இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாஸ்க் அப்போ வந்துட்டு சுரேஷ் அவர்கள் தெரியாமல் சனம் அவங்கள அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூ பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, சனம் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட கை தூக்கி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இதில் வந்து நிஷா கூட பார்த்தீங்கன்னா கை தூக்குறாங்க. ஏன்னா வந்து அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அவர் வந்து கண்டென்ட்காக தான் அப்படி பண்ணார், இன்டென்ஷனலி அவர் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அவர் சும்மா தான் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து ஏன் கையை தூக்குனாங்க அப்படின்னு தெரியல. எல்லாருமே வந்து சேஃபாக கேம் விளாட்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ட்ரையல் வேறு பண்ணியிருந்தாங்க சனம் அவர்கள் வேல்முருகன் கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஆல்ரெடி வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியிருந்தா நான் வயசுக்கெலாம் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சனம் அவர்கள் வேல்முருகன்ட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடில் சனம் அண்ட் சுரேஷ் இவங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவங்களோட நாட்டாமையான அந்த விஷயத்தை பற்றியும் சொல்ல போகிறாங்க. ஆல்ரெடி பிரதிநிதின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, இப்போ நாட்டாமை வேற பண்ணாங்க இந்த வாரத்தில். ஸோ அதையும் சொல்லி வந்து கமல்ஹாசன் அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அர்ச்சனை அவங்களுக்கு அர்ச்சனை இருக்குது அப்படிங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் அப்படிங்கிறதுக்காக நம்மலாம் வந்து காத்துட்டு இருக்கோம். இதில் வந்து 5 பேர் இருக்காங்க, பாலா, சுரேஷ், அனிதா அண்ட் ஆரி, ஆஜித் இருக்காங்க. ஸோ ஆஜித் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பாஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து எவிக்ஷன் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே எவிக்ஷன் இருந்தாலுமே அதிகபட்சம் போறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது அனிதாவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆஜித் வெளில போவாரா, இல்லை வந்துட்டு அந்த பாஸ் வச்சு பயன்படுத்திப்பாரா, இல்லை அனிதா போவாங்களா, இல்லை வேறு யார் கண்டஸ்டன்ட் இந்த நாமினேஷன் ஆகிருக்கிறவங்களே போவாங்க வெளியில் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோட ரிவ்யூ தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிடிக்கும் பிக் பாஸ் ரிவ்யூஸ்ல. ஆமா, எனக்கு அந்த டாஸ்க் அதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப பிடிக்கும். நானே ஒத்துக்கிறேன் அவுட் ஆயிட்டேன். நீங்க பரவாயில்லன்றீங்க. என்ன கேம் இது? இல்லங்க, உங்க டீம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நம்ம டீம் எப்பவுமே கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்க மறைக்கிறீங்க. ஓ அப்படியா? ஓகே, ஒளிவிட்டனோ. தப்புல தப்புல, தகவல் நல்ல தகவல் தான். அது யாரும் சொல்ல மாட்டேனே. சோ அதுல வந்து ஒரு நாள் ஃபுல்லா அழுதேன். அந்த டேவே வந்து ஒரு மாதிரி டல்லா போயிடுச்சு. ஒத்துக்குதி வா, சண்டைக்கு வா அப்படிங்கற மாதிரி. சண்டைக்கு வா. எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாத ஒரு விஷயம் நீ பண்ண அப்படின்னு சொன்னா செத்தாங்க அவங்க யாரா இருந்தாலும். இல்ல எனக்கு 6 தான் மேக்ஸிமம். ஆரம்பிச்சா 6 தான். வயசாயிடுச்சு, இதுக்கு மேல வளர மாட்டீங்க. பிரேந்தர் மேம் கூட ஷூட்டிங் எல்லாம் வைப் பண்ணா டக்னு உடனே பண்ணிடுவீங்க. ஓடிடுவேன் நான். கண்டிப்பா காசு கூட வேணாங்க. வேண்டாம், எனக்கு நான் ஓடிடுவேன். நான் வந்து விஜய் சார் ஃபேனும் அஜித் சார் ஃபேனும் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் ஃபேவரட் ஃபேவரட் ஃபேவரட். சிங்கு இந்த கேள்வியே வேற. ரொம்ப ஈஸிங்க.